Dr. Senthil Kumar. வணக்கம் ஸ்பீக்கர் சார். வங்கி ஒழுங்குமுறை சட்டத்திருத்த மசோதா 2020 பற்றி பேச எனக்கு வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றிகள் சார். இந்த மசோதா கிராமப்புற கூட்டுறவு வங்கிகள் மற்றும் பல மாநில கூட்டுறவு சங்கங்களை RBI கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வருவது பற்றி குறிப்பிடுகிறது. எனது உரையில் இரு கருத்துக்களை நான் குறிப்பிட்டு பேச விரும்புகிறேன். முதலாவதாக, நிதியமைச்சர் பேசும்போது பல கூட்டுறவு வங்கிகள் நஷ்டத்தில் இருப்பதாகவும் இப்படியான திருத்தம் கொண்டு வருவதற்கு அதுவும் ஒரு காரணம் எனவும் குறிப்பிட்டிருந்தார். RBIக்கு அதிகாரம் வழங்கி அதிகாரிகளை கட்டுப்படுத்தவும் அவர்களது அதிகாரங்களை குறைக்கவும் RBIக்கு அதிகாரம் வழங்க உள்ளதாகவும் தெரிவித்திருந்தார். அந்த கருத்தில் நான் முரண்படுகிறேன். தமிழ்நாட்டை குறிப்பிட்டு ஒரு உதாரணம் கூற நான் விரும்புகிறேன். தமிழகத்தில் 128 கூட்டுறவு வங்கிகள் இருக்கின்றன. அவை அனைத்தும் வெற்றிகரமாக இயங்கி வருகின்றன. அவற்றில் வெறும் 9 வங்கிகளில் மட்டுமே நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இந்த 128 வங்கிகளும் 7000 கோடி ரூபாய் டெபாசிட்டுடன் சிறந்த லாபம் ஈட்டி வருகிறது. எனவே அவர் சொல்வது தவறானது. நிதியமைச்சர் 277 கூட்டுறவு வங்கிகள் நஷ்டத்தில் இருப்பதாக தெரிவித்திருந்தார். இருக்கட்டும், அவை நஷ்டத்தில் இருக்கிறது என்றால் அதற்கு முக்கியமான காரணம் இயற்கை பேரிடர்கள் உள்ளிட்ட சில காரணங்கள் தான். அந்த சூழலில் அரசு தலையிட்டு அதை சரி செய்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் அவ்வாறு செய்ததாக தெரியவில்லை. திராவிட மாநிலங்களான தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம், கர்நாடகா, கேரளா மற்றும் தமிழ்நாடு போன்றவற்றை நாம் சிறந்த உதாரணமாக எடுத்துக் கூறலாம். தமிழ்நாடும் பாண்டிச்சேரியும் கூட்டுறவு வங்கி செயல்பாட்டில் சிறந்த வெற்றியை வெளிக்காட்டியுள்ளன. அரசு ஏன் இவற்றை உதாரணமாக எடுத்துக்கொண்டு செயலாற்றக்கூடாது? அதே போல கல்வி, சுகாதாரம், வேலைவாய்ப்பு மற்றும் பிற துறைகளிலும் சமூக வளர்ச்சியிலும் சிறந்த தலைவர்களை தமிழகம் கொண்டுள்ளது. இந்த ஏதேனும் துறையில் உங்களுக்கு தலைவர்கள் வேண்டுமென்றால் நீங்கள் திராவிட மாதிரியை பின்பற்றி இந்தியா முழுவதும் அவற்றை நடைமுறைப்படுத்த முயற்சிக்கலாம். அதிலும் குறிப்பாக தமிழகத்தில் தொலைநோக்கு பார்வையுடன் சிறப்பாக செயலாற்றி வந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதியின் திட்டங்களை உற்று நோக்கலாம். கலைஞர் கருணாநிதியின் 10 வருடகால ஆட்சியில் விவசாயிகளின் நலன்களை பேணும் வகையில் கூட்டுறவு வங்கிகளில் அவர்கள் பெற்றிருந்த 7000 கோடி ரூபாய் விவசாய கடன்கள் முழுவதுமாக ரத்து செய்யப்பட்டது. அதே போன்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் எனது தொகுதியான தர்மபுரியில் இளம் பெண்களின் சுய வேலைவாய்ப்பு திட்டத்தை கொண்டு வந்தார். அது சிறப்பாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. அதே போல கூட்டுறவு வங்கிகளை பொறுத்தவரையில் விவசாய கடன், நகை கடன்கள், கல்வி கடன்கள் போன்றவையும் தள்ளுபடி செய்யப்படும் என நாங்கள் உறுதியளித்திருந்தோம். எனவே இது மாநில அரசின் அதிகாரங்களில் குறுக்கிடுவதாகும். இந்த அரசின் ஆட்சி மாநில அரசின் அதிகாரங்களில் மத்திய அரசு தொடர்ந்து தலையிட்டு வருவதை பார்க்க முடிகிறது. கூட்டுறவு வங்கிகள் மாநில அரசின் அதிகாரத்தின் கீழ்தான் சட்டப்படி வருகிறது. எனவே இதை குறிப்பிட்டு நீதிமன்றத்தில் இந்த மசோதாவை எதிர்க்க முடியும். அதே போல மாநில அரசுக்கு கூட்டுறவு வங்கிகளுக்கான வழிமுறைகளை வழங்குவதில் மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது. எனவேதான் வங்கி சட்டம் 1965 கூட இந்த பட்டியலில் இருந்து விலக்கப்பட்டுள்ளது. எனவே மாநில அரசுக்கு தான் கூட்டுறவு வங்கிகளை ஒழுங்குபடுத்துவதற்கும் அதை முடிவுக்கு கொண்டு வரவும் அதிகாரம் இருக்கிறது. இரண்டாவதாக, அதிகாரிகளின் அதிகாரங்களை குறைத்து அவர்களை மாற்றி அமைக்கலாம் என்ற திருத்தத்தை பார்க்கும் பொழுது மக்களாட்சி என்பதற்கே மாற்று ஏற்பட்டதாக தெரிகிறது. ஏற்கனவே ரிசர்வ் வங்கிக்கு ஏராளமான வேலைகள் இருக்கின்றன. அப்படியான சூழலில் கூட்டுறவு வங்கிகளையும் அதன் கீழ் கொண்டு வருவது அதன் சுமையை மேலும் அதிகரிப்பதாகவே தெரிகிறது. மல்லையா, நீரவ் மோடி போன்றவர்களின் கடன்களை திரும்பப் பெறுவதில் ஆர்வம் காட்டாத அரசு விவசாய கடன்களை வசூலிப்பதில் அதிக ஆர்வம் செலுத்தி வருகிறார்கள். UPSC தேர்வை பொறுத்தவரையில் தேர்ச்சி பெற்றவர்களில் 476 வெற்றியாளர்கள் சம்பல் தின்னும் ஒரே பயிற்சியகத்தில் இருந்து வந்துள்ளதும் அதுவும் RSS நடத்தப்பட்டு வந்ததும் சந்தேகம் தருகிறது. நமது நாடு மிக மோசமான ஆரோக்கிய பிரச்சனைகளையும் அரசால் உருவாக்கப்பட்ட பொருளாதார பிரச்சனைகளையும் சந்தித்து வருகிறது. இந்த பொருளாதார சிக்கல்களுக்கு அரசு கொரோனாவை குற்றம் சாட்டுகிறது. இது கடவுளின் செயல் என்று அவர்கள் கூறுகிறார்கள். இந்த அவைக்கு நான் ஒரு எச்சரிக்கை விடுக்க விரும்புகிறேன். இந்தியாவில் இன்றுடன் 50 லட்சம் பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்பது தெரிய வந்துள்ளது. இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் முடிவதற்குள் 65 லட்சம் பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருப்பார்கள். இந்தியாவின் எந்த ஒரு அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளிலும் போதிய படுக்கை வசதி இல்லை என்பதை ஒரு மருத்துவராக என்னால் உறுதியாக கூற முடியும். எனவே படுக்கைகள், வெண்டிலேட்டர், ஆக்சிஜன் சிலிண்டர் போன்றவற்றை தேவைக்கு ஏற்ப நாம் தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும். டாக்டர் செந்தில்குமார், டாக்டர் செந்தில்குமார், டாக்டர் செந்தில்குமார் சார்,
speaking from? From Rajya Sabha chamber or from the government? From Rajya Sabha. Oh, please. Vanakkam, Speaker sir. Thank you for giving me this opportunity to speak on the Banking Regulation Amendment Act Bill 2020. This bill proposes the urban cooperative and multi-state cooperative banks to be brought under the ambit of RBI and its regulations. Sir, I would like to limit my speech to 2 points. One, that the Finance Minister, citing the reason that many cooperative banks have incurred losses, and that is one of the reasons for bringing it, and the other being the RBI having the power to control the chairman and reconstitute the bodies of the board of directors. So coming to the first point of incurring losses, sir, I would like to differ. I would like to give an example of Tamil Nadu, where we have 128 cooperative banks which have been running very successfully, and only 9 of them have been reporting losses. And these 128 out of these which have been making huge profits have recorded a margin of deposit of 7,000 crores. So this argument doesn't lie. And if by the Finance Minister's statement, citing that 277 banks, cooperative banks are in losses, fine. If it is in losses, the main losses are due to the natural calamities, the famine, the drought, and so many other reasons which the government has to step in and to empower them. But this has not been seen done. And to take a good example, the 4 Dravidian states of Telangana, Andhra Pradesh, Karnataka, and the Kerala, and the state which upholds the principle of Dravidian, Tamil Nadu and Pondicherry, have proven successful models in having these cooperative banks. Why doesn't the government take models from these and implement them? And also in the following, in the cases, you see that in Tamil Nadu, where we have been leaders in education, healthcare, gross enrollment ratio, employment, and in so many other sectors, and especially to top it up in social empowerment. But a secret to the central government is, if you want to be leaders in any of these fields, it is better for you to follow the Dravidian model of methodologies of implementation of these processes throughout India, which have been brought under the Dravidian regime in Tamil Nadu, especially under the great visionary leader, Dr. Kalaiyanar Karunanidhi. And it was during his tenure, Dr. Kalaiyanar, that the agriculture waiver loan of rupees 7,000 crores was waived off to the benefit of the agriculturists. And also it was during our party DMK leader, M.K. Stalin, that in my district, Dharmapuri, the self-empowerment of the women's group was first initiated, and it was successfully shown. And also, we have, regarding the cooperative banks, we have given an assurance of waiving off the agricultural loans, the jewel loans, the education loans, as and when we come to power with the cooperative banks. So now this will be seen as an infringement of the state rights. An infringement of the state rights has been constantly being seen by this government, coming and taking each and every aspect of it. And also, and to say that the entry-level 32 states that the cooperative banks lie under the purview of the state government, and article and the entry-level of 42 of the union government also excludes this list from this. This can be challenged in court based upon these 2 points. And also saying that the states have the authority to regulate the banks under the registrar of cooperative banks. So that is the main reason, even when this Regulation Act was brought in 1965, it was excluded from the list. So the state has the power to incorporate a bank, to regulate a bank, and also to wind up the regulations of a cooperative bank. As far as the second part of empowering to nominate a chairman or to reconstitute the bodies, I would like to say that this government is undermining the process of democracy for a very, very long time. The RBI is already overloaded with so many other works, and strenuous work has been there. And now, in spite of the regulation of banks, if you are going to step in with the regulation of even the cooperative banks, there is going to be an overload of the RBI. And the incompetence of this government is seen in the lack of the interest in recovering the bad loans from the likes of Malayas and Modis, but to go after the agriculturists and to get back their loans. The appointments of a few serious doubts which brings into us like the recent UPSC government entry list, which have the successful candidates have come out of the 129 candidates, the 476 candidates have been
cleared from, they have studied from just one coaching centre called the Samkalp Foundation, which has been affiliated to the RSS. So regulation of the independent bodies by officers bringing in from such foundations also raises a big doubt to us. And sir, a final word. The country is undergoing a very, very serious health crisis, and to top it with the economic crisis created by this government, now blaming the shortcomings of it on the COVID-19, and without applying rationalism, placing the burden by saying it's an act of God. I would like to give a warning to this house that this country has crossed 50 lakh cases by today. And mark my words, sir, when this session ends, this parliament monsoon session ends, there will be 65 lakh cases registered of positive cases in India alone. And me being a doctor, I know that there are no more beds in any district, private government hospitals or private hospitals, government hospitals. So I would like to say that the worst is yet to come. The country is short of beds, oxygen, ventilators. We'll have to gear up, otherwise we are facing a very severe crisis. And I strongly oppose this bill. Thank you, sir, for giving me this. Thank you. Thank you very much. இந்த வீடியோ தொடர்பான உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம மொபைல் ஜர்னலிஸ்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.